உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆரம்ப காலத்துல நான் இங்க வீட்டுக்கு வரும்போது மயோட சிச்சுவேஷனை யோசிச்சு பாரு. மயு முதல்ல என் கூட கொஞ்சம் பயந்து ஒரு மாதிரி எரிச்சல் ஆகுற மாதிரி அப்படித்தானே பிஹேவ் பண்ணா இல்ல, என்ன கொஞ்சம் ஹேட் பண்ணா இல்ல. ஆனா நான் கிட்ட எவ்வளவு பொறுமையா அன்பா பாசத்தோட பழகினேன். அதுக்கப்புறம் எனக்கும் மயுக்கும் எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருக்கு. அவ என்ன புரிஞ்சுக்கிட்டா இல்ல? அவ சின்ன குழந்தை கோபி. இனியாவும் சின்ன குழந்தைதான். அவ ஒரு 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 மாதிரி ரெண்டு கட்டாம் வயசுல இருக்கா. இந்த கல்யாணம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு, அதுல இருந்து அவ மீண்டு வரல. ஓகே, நான் பண்ணது தப்பு அவ்வளவுதானே. நான் அவளை அடிக்கணும்லாம் நினைக்கவே இல்லை கோபி, ஜஸ்ட் கையை தான் ஓங்கினேன். அவ என்னை எதிர்த்து எதிர்த்து பேசும்போது என்ன செய்யறதுன்னே எனக்கும் தெரியல. அந்த டைம்ல நான் அவளோட பேச்ச நிறுத்தறதுக்காக தான் அப்படி பண்ணேன். மன அமைதியும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இனியாவோட சந்தோஷமும் மன அமைதியும் எனக்கு முக்கியம். பிளீஸ் ராதிகா, நான் உங்ககிட்ட கேக்குறது எல்லாமே அவளை கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு, அவ்வளவுதான். ஓகே கோபி, இனிமே நான் அவளை கண்டிக்கவே மாட்டேன், எதுவும் சொல்லவும் மாட்டேன். நீங்க வீட்டுல இல்லாத சமயத்துல நான் அவகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்ல, நான் அவ என்ன பண்றான்னு கூட பார்க்க மாட்டேன், சரியா? ஆனா அவ ஏதாவது தப்பு பண்ணானா கவனிக்காம என்ன பண்ணனு நீங்க என்ன கேட்க கூடாது கோபி, சரியா? வாங்க. சரி வா.